jungle. அரியலூர் போதிய விலை கிடைக்காததால் பயிரிட்ட முள்ளங்கியை அழிக்கும் அவலநிலையால் விவசாயிகள் பாதிப்பு. அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் மேலவண்ணம் மற்றும் அதை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்க முள்ளங்கி, கத்திரி, தக்காளி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். விவசாயிகள் சுமார் 50 ஏக்கருக்கு மேலாக ஆண்டுதோறும் முள்ளங்கி பயிரிடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முள்ளங்கி பயிரிடப்பட்டது. அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள முள்ளங்கிக்கு சந்தைகளில் உரிய விலை கிடைக்கவில்லை. கிலோ 1க்கு 2 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து சந்தையில் மொத்த கொள்முதல் செய்கின்றனர். ஒரு ஏக்கர் முள்ளங்கி சாகுபடி செய்ய சுமார் 20,000 இல் இருந்து 25,000 வரை செலவாகிறது. இதில் குறைந்தது 1 கிலோ முள்ளங்கி 5 ரூபாய் கிடைத்தாரல் நட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் 2 ரூபாய் விலை என்பது மிக மிக குறைவான விலை ஆகும். இதனால் முள்ளங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். முள்ளங்கியை பறிக்கும் ஆட்கூலிக்கு கூட முள்ளங்கி விலை கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த செல்ல கண்ணு என்ற விவசாயி தான் பயிரிட்ட முள்ளங்கியை வயலிலேயே டிராக்டர் மூலம் முழுது வயலுக்கு உரமாக்கியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி விவசாயிகளை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை எடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் சார், திருமானூர் ஒன்றியம் சார், திருமானூர் ஒன்றியத்திலேருந்து வந்து சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மேலவண்ணம் செல்லக்கண்ணுங்கிற முள்ளங்கி 1 ஏக்கரு போட்டிருந்தேன். வருஷத்துக்கு குறைச்சலாக வச்சாலும் நிறையா ஏக்கர் போடுவேன், காய்க்கும் நல்லா. இந்த வருஷத்தில் வந்து 1 ஏக்கர் முள்ளங்கி போட்டேன். 25,000 ரூபா செலவு, 25,000 ரூபா செலவு பண்ணி 4 நாள் பிடுங்கினேன். பிடுங்கி அனுப்புனேன். அனுப்பும்போது அங்கே போய் 4 நாளைக்கு பில்லு வாங்க போனால் பில்லு வந்து 4 ரூபா 3 ரூபா. இதை எனக்கு பிடிக்கலை. இங்கே வந்து கணக்கு பண்ணால் வாடகை 1 ரூபாய் கிலோவுக்கு, அவங்களுக்கு கம்சன், இதெல்லாம் போவை எனக்கு ஒன்றும் கட்டுப்படியாக ஆகலை. அப்பொழுது பார்த்துட்டு எனக்கு உடனே அது கொள்ளையிலே அலைஞ்சாலும் அழகிட்டோம்னு குடுங்கி வண்டியை விட்டு, குவேட்டாவை விட்டு வாடகை வண்டியை ஓட்டி மணிக்கு 750 ரூபாய் 7 மணி நேரம் ஓட்டி கொண்டேன். ஓட்டி விட்டு என்னாலும் நான் மிளவாய் தக்காளி பவர் அங்கே வச்சுருந்தேன். மிளவா 1 ஏக்கர், தக்காளி 70 சென்ட் வச்சு அது மலையிலே அழிஞ்சு போயிட்டது. அது போயிட்டுது, இது போயிட்டுது, எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. அதாவது வந்து நாங்கள் இப்படிலாம் அந்த 60 இன்ன வரலையும் வந்து எங்களுக்கு நான் பச்சை புள்ளையிலேருந்து வச்ச காய்கறி தான் லோடு லோடாக தான் ஏற்றுவேன். போனால் 1 நாளும் இந்த வருது நஷ்டமே கிடையாது. அப்போல் பெற்றதை நான் பார்த்துட்டு வெறுத்து போய் நான் விழுதுவிட்டேன். ஏதோ நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் சலுகை செஞ்சாலும் செய்யுங்க. அதனாலே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அழிஞ்சிட்டேன், அவ்வளோதான்.